ஓம் ஸ்ரீம் பத்தருஷாய பத்மகே பக்கரதுண்டாயதி திமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பது எப்படி இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த சனிப்பயிற்சியிலிருந்து தப்பிக்க முடியுமா எந்த ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு கெடுபலன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி கெடுபலன் இருந்தது அப்படின்னா இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து சனி பகவானுடைய கஷ்டத்திலிருந்து சனி பகவானுடைய பிடியிலிருந்து நாம் தப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது இதில் வந்து சனி பகவானுடைய பயிற்சி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி

விஷயத்தில் நம்ம எழுதக்கூடிய பதில் பொதுவாகவே சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சனி பகவான் வந்தாலே கெடுதல் சனி பகவான் வந்தாலே நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை அல்லது சனி பகவான் வந்தாலே குடும்பத்தில் பிரிவை ஏற்படுங்கிற ஒரு எண்ணம் பரவலாகவே இருந்துகிட்டு இருக்குது சனி பகவான் வரும் பொழுது தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்துறது கிடையாதுங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னும் அனுபவபூர்வமான ஆழமான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது கணவன் மனைவியிடையே உண்மையான அந்யோத் அந்யோன்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் நிச்சயமாகவே கொடுக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து இந்த சனி பகவான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நமது ராசிக்கு வந்து கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கு இல்லையா பொதுவாக சனி பகவானுடைய அந்த தாக்கத்திலிருந்து சனி பகவானுடைய கொடுமையிலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேர் சனி பயிற்சி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ராசிக்கு ஏழரை சனியோ அல்லது அஷ்டம சனியோ அல்லது அர்த்தாஷ்டம சனியோ அல்லது கண்டக சனியோ வரும்பொழுது எல் விளக்கு ஏற்றுறது காகத்துக்கு சோறு வைக்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னதானம் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் தெரிஞ்சே அன்னதானம் பண்ணுறது நாலு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சனி பகவான் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அன்னதானம் பண்ணுறது அந்த அன்னதானத்தை கூட முகம் தெரியாத அடுத்தவருக்கு பண்ணுறதை விட தன்னுடைய தன்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது இந்த மரண விஷயங்களை வந்து நம்ம நிறைய பேர் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சனி பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய இதே ஏழரை சனியோ அஷ்டமசனியோ கண்ட கண்டச்சனியோ இந்த மாதிரியான ஒரு சனி பகவானுடைய ஆதிக்கம் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் எல்லா நாட்களிலும் யதார்த்தமாகவும் அடுத்தவங்க கிட்ட பதார்த்தமாகவும் மற்றவர்களுடைய மனசு நோகாத மாதிரியான ஒரு சூழ்நிலையோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் எந்த காலத்தில் வந்தாலும் உங்களை அதிகமாக பாதிக்கிறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு எதார்த்தம் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த தானம் பண்ணு இந்த தானம் பண்ணு அல்லது அன்னதானம் பண்ணுன்னு சொல்கிறத விட மற்ற தானங்களை விட வாழ்க்கையில் அன்றாடம் கடைப்பிடிக்க வேண்டிய நிதானத்தை கடைப்பிடித்தாலே போதும் அன்னதானத்திற்கு மேலான நிதானம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு சன்னதிக்கு சென்றாலும் அந்த சன்னதிக்கு செல்லக்கூடிய காலங்களிலாவது சமாதானத்தை அந்த சன்னதியில் உள்ள மற்ற பக்த கோடிகளிடம் சமாதானத்தை கடைபிடிக்கக்கூடிய சன்னதியில் வந்து நம்ம பிரசாதம் கொடுக்குறோம் தானம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசில் சமாதானத்தை கடைபிடிச்சாலே போதுங்க சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் அதே மாதிரி சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய எந்த ராசியாக இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய நான் சொல்லுவது ஏழரை சனி மட்டுமல்ல அஷ்டம சனி மட்டுமல்ல அர்த்தாஷ்டம சனி மட்டுமல்ல கண்டக சனி மட்டுமல்ல எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு தற்பொழுது சனி மகா திசை நடந்துட்டு இருந்து சனி திசை நடந்துட்டு இருக்கக்கூடிய சனி திசை நடக்கக்கூடிய எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகர் கூட இந்த சனி திசை நடக்கக்கூடிய காலங்களில் பொதுவாகவே கிழிந்த வஸ்திரத்தை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி இருக்கும் பொழுது துறவிகளாக இருந்தால் கிழிந்த வஸ்திரம் அணிஞ்சிக்கலாம் அதே மாதிரி துறவிகள் வந்து ஈர வஸ்திரத்தோடு ஒரு சன்னதிக்கு வந்து வழிபாடு வச்சுக்கலாம் துறவி இல்லாத அதாவது இல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய சுப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதாரண மனுஷால் வந்து ஈர வஸ்திரத்தோடு சாமி தரிசனம் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தி சன்னிதானம் செல்வதை தவிர்ப்பது நல்லது அதனால் யாராக இருந்தாலும் சனி பகவனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசி மற்றும் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கிழிந்த ஆடைகள் கிழிந்த வஸ்திரத்தை உபயோகப்படுத்துவது தவிர்ப்பது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நம்ம வாரம் முழுவதும் அல்லது மாதம் முழுவதும் டிப்டாப்பாக இருக்கிறோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் வந்து மாதத்தில் ஒரு நாளோ அல்லது வாரத்தில் ஒரு நாளோ உங்களுடைய அந்த டிப்டாப் உடைகளில் வந்து கொஞ்சம் குறைவான உடை எப்படி சொல்கிறது இப்போ உதாரணமாக வந்து ஒருவர் வாரம் முழுவதும் ஷேவ் பண்ணி நம்ம நல்ல முறையில் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஒரு அச்ச மறந்துருந்தாருன்னு வைங்களே வாரத்தில் ஒரு நாளாவது அந்த ஷேவ் பண்ணாமல் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் தாடி வச்ச மாதிரியோ கொஞ்சம் உங்களுடைய உருவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒன்று காமிச்சிட்டிங்கன்னா அதாவது தரம் தாழ்த்தி காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான ஒரு வழி இருந்துகிட்டு இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சாதாரணமாகவே ஷேவ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னாலோ அல்லது சாதாரணமாக நல்ல உடை போடுறவங்க வந்து ஏதோ ஒரு நாள் வந்து கொஞ்சம் மட்டமான ஆடை அதை உயர்தரமான ஆடை அணிகிறவங்க கொஞ்சம் விலை கம்மியான விலை குறைவான ஆடை அணியும் பொழுது சனி தாக்கம் எப்படி குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களை சந்திக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை சந்தித்திருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக பணியாளர்களை வந்து பார்த்திங்கன்னா ஏன் இன்னைக்கு வந்து ரொம்ப டல்லாக இருந்துட்டு இருக்கிற அல்லது ஏன் இந்த மாதிரி வந்து தாடி வச்சிருக்கிற அல்லது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கள அதாவது ரொம்ப டல்லாக இருந்துகிட்டு இருக்குது மாதிரி கேட்பாங்க இல்லையா அதாவது வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் கொஞ்சம் சோர்வாக இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோடு இருக்கிறவங்க வந்து நாலு பேராவது விசாரிப்பாங்க அந்த விசாரிக்கிற நாலு பேர்த்துக்கு ஒருவருக்கு ஏழரை இருக்கலாம் ஒருவருக்கு அஷ்டம சனி இருந்துகிட்டு ஒருத்தருக்கு அஷ்டாத்தம் அத்தாஷ்டம சனி இருந்துகிட்டு இருக்கலாம் ஒருவருக்கு நாக்கிலேயே சனி இருந்துகிட்டு அப்படி நாலு பேர்த்துடைய பல்லில் விழுகும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கத்தில் சாதாரணமாகவே குறையக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாகவே எடுத்துக்க முடியும் காகத்துக்கு சோறு வச்சால் கூட உங்களுடைய உள்ளத்தில் வந்து நல்ல தாகம் இருக்கணும் மோகம் இல்லாத உள்ளத்தோடு காகத்துக்கு சாதம் பையன் சாஸ்திரம் காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுதே இந்த சாதம் வைக்கும் பொழுது நமக்கு வந்து நல்லது நடக்கும் சனி பகவான் நமக்கு நல்லது எண்ணம் தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த காலங்களில் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோரி இந்த அல்லது தவறே செய்யாத ஒரு சூழ்நிலையை எனக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு காகத்துக்கு சாதம் வைக்கலாம் அந்த காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது தேவையில்லாத எண்ணங்களோடு தேவையில்லாத சச்சரவுகளோடு அல்லது பக்கத்து வீட்டுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய இருக்கிற தன்னுடைய வீட்டை சுத்தப்படுத்தாமல் வெறுமனே பக்கத்து வீட்டுக்கு தெரிகிற மாதிரி சாம்பிராணி புகைப்படும் பொழுது நமக்கு நல்லது கிடைக்கிறதில்லை உண்மையாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மூளைகளையும் சுத்தப்படுத்தி வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு அதற்கப்பறம் ஏற்றக்கூடிய விளக்குக்கு வந்து நிச்சயமான உங்களுடைய வாழ்க்கையில் விளக்கம் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை பூஜை கும்பிடுவது சாம்பிராணி தூள் போடுவது மணி ஆட்டுவது கூட மற்றவர்களுக்காக செய்யறதை தவிர்த்து உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய உள்ளத்திற்காக ஏன் உண்மையான ஆன்மீகத்திற்காக செஞ்சு பாருங்க ஏழரை சனி என்ன எந்த சனி பகவான் வந்தாலும் உங்களை பாதிக்கிறதும் இல்லை பீடிக்கிறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்கள் விடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்